அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாமல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இதை கூட ஒரு சின்ன விஷயமா நான் சொல்லிக்கிறேன். மழை வருதில்ல, இதை கூட நாளைக்கு பேசுவாங்க. பார்த்தீர்களா, அவர்கள் மீட்டிங் நடந்ததுக்கு அல்லாக்கே பொறுக்கிற மழையை விட்டான்லாம் அப்படிமா, அதையும் சொல்லிக்கணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னால மழை கொஞ்ச நாளா இல்லாம இருந்துச்சு இல்ல, அப்பவும் நம்மள தான் சொன்னாங்க, இந்த பேருவா வந்தா நஜாதுக்கார பேர் ஒரு நாட்டுல மழையே இல்லைனா எங்களால மழை பெய்தா இல்லையா, அதை ஒத்துக்கு முதல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இயற்கைக்கு கூட ஒரு தேவையில்லாத ஒரு காரணம், அதற்கு என்ன காரணம்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்க அறிவு கிடையாது முஸ்லிம்களுக்கு. இஸ்லாத்தின் அடிப்படை என்றால் என்ன, அதனுடைய அடிப்படைகளை 99% அஜரத்மார்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. பள்ளிவாசல இருக்கக்கூடிய இமாமல் கூட தெரியாது. அதனாலதான் நம்முடைய பேச்சுக்களை அவர்கள் எதிர்க்கிறார்கள், மறுக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த வசனத்தை தெரியாத முஸ்லிம்களே இருக்க முடியாது. எல்லாருக்குமே, எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த வசனங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. சுருக்கமா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்கிறான், இந்த ரெண்டு பேரையும் எடுத்து அங்க வாங்கி மலக்குகள் அருள் செய்யும்படி கேட்கிறார்கள், முஸ்லிம்களே நீங்கள் எல்லாம் இந்த நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு இந்த வசனத்துடைய அர்த்தம். இந்த அஜத்மார்கள் இந்த மூழ்கு ஓதத்தான் வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்தான் பெரும்பாலும் ஆதரவு பையன். மூழ்துவா சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானே அப்படின்னு இந்த வசனம் தான் வைப்பாங்க. அதில் சில வார்த்தைகளை ஏற்ற இறக்கமாக சொல்லி நம்மளை குறை சொல்லுவாங்க. மூழ்துவத கூடாதுங்க அப்படிமாங்க, அப்படி சொல்லிட்டாப்புல அது தப்பு ஆயிருமா? அவங்க கேட்குற கேள்வி சாரையும் செய்யக்கூடாதுதான் அப்படின்னா ரைட்டாது. விஷயம் உண்மையா தர பொய்யான்னு பார்க்கணும். விஷயம் சரியா இல்லையா, மூழ்கோத கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம், அதற்கு என்ன காரணம், தொழக்கூடாதுன்னு சொன்னா சொல்லணும், தொழக்கூடாதுன்னா படுபாது பேருங்களாம், நோன்பு வைக்க கூடாது, ஹஜ் செய்யக்கூடாது, ஜகாத் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா இதை கூடாது நாங்க இந்த படுபாது பேருவோம் அப்படி சொல்லணும். மூழ்கோத கூடாது நாங்க, மூழ்கு என்னது நான் கேட்கிறேன், இன்னைக்கு எங்க போயிடுச்சு தெரியுமா மூழ்கு பாத்தியாக்கலாம், நெல்லை மாவட்டம் சில முக்கிய முஸ்லீம்கள் ஏரியாக்கள் எல்லாம் விசிட்டிங் கார்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். விசிட்டிங் கார்டு மூழ்கு ஓத வேண்டுமா, விசிட்டிங் கார்டு இங்க நடக்குதான், டெலிபோன்லயே வந்து ஓதி பாக்குறாங்க, டெலிபோன்ல மந்திரிக்க திண்டுக்கல்ல, டெலிபோன் செல்போன்ல நீங்கள் உங்கள் வீடுகளில் மந்திரிக்க வேண்டுமானால் ஓதி பார்க்க வேண்டுமானால் செல்லு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், 10 மூழ்கோன்னு ஒரு பாத்தியா ஃப்ரீன்னு விட்டுரும், அறுவடை அட்வர்டைஸ்மெண்ட், 10 மூழ்கோன்னீங்கன்னா 2 பாத்தியா ஃப்ரீயா ஓதி தர்றோம். பிசினஸை விட கேடு அது, வெக்கமா இல்லையா? இந்த மூழ்கு ஓதி அப்படி சாப்பிடணுமா, அதோட பிச்சை எடுத்துட்டு போலாமே, பிச்சை எடுத்துட்டு போலாமங்க. அதை மார்க்கத்தை சொல்லி ஏன் விளையாட வேண்டும்? இதை சொன்னவொடனே சார் நாளைக்கு பேசுவாங்க, இவர்கள் மனம் புண்படி பேசுவார்கள், எங்களை சுற்றுவார்கள். இதுல இந்த உங்களுக்கே மனம் புண்படுது நான் கேட்கிறேன், நான் கேட்க புண்படுதுன்னா ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்க. ஒரு மனிதனுடைய உன்னுடைய குறைய சொன்னா புண்படலாம், அவன் குருட அல்லது செவிட அல்லது அவனுடைய குறைகளை சொல்லி சொன்னா புண்படலாம். மோழுதை ஓய் திம்பதை விட பிச்சை எடுக்கிற தவறுனா ஏன் கோபப்படுறீங்க? அது அசிங்கம் தானே. அது ஒரு ஊரில் நான் பேசிட்டு இருக்க முந்தி ஒரு காவல்துறை எழுதி கொடுத்தாங்க, சார் இவங்க ரொம்ப எங்களை திட்டுவாங்க, அதனால ஏன்னா இவங்க பேசுறாங்க ரொம்ப மனம் புண்படுது, அதனால திட்டக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வாங்க சார் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த காவல்துறை வந்து என்னை எழுதி கேட்டாங்க, திட்டாலாம் கூடாது, திட்டமாட்டா எழுதி கொடு. என்ன சார் சொல்றீங்க, திருடர்கள்லாம் மொத்தமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டு சார் எங்களுக்கு ரொம்ப மனம் புண்படுது, நான் என்ன செய்யணும் இப்படி மிதிப்போம், அதான் எதுக்காக மனம் புண்படுது. அதே திருடனுக்கு தாண்டா அது கவலை வரணும், திருட்டை பற்றி சொல்லும் பொழுது திருடன் கவலைப்படணும், அநியாயத்தை குடியாரத்தை சொல்லும் பொழுது குடியாரம் கவலைப்படணும், பிராடுகளை சொல்லும் பொழுது பிராடு கவலைப்படணும். நீ இஸ்லாமிய சட்டப்படி இருக்கும் பொழுது என்ன கவலை, ஏன் மனம் புண்படுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது காட்டு வாப்பீங்க, ஒரு இடத்திலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடினார்கள். ஏன் பாடினார்கள் கேட்கிறேன்,
மோழுது என்பது ஒரு பாட்டு. நீங்க மோழுதுங்கிற வேற ஏதாவது நினைச்சுக்க கூடாது. சில நிறைய இடங்கள் என்ன நினைக்கிறான் போழுதுன்னா என்னமோ ஏதோ நினைக்கிறான். மோழுது என்பது ஒரு பாட்டு கச்சேரிதான் மோழுது என்பது. அது என்ன இபாதத் வணக்கமா? நோம்பு சக்காத தொழுக மாதிரி வணக்கமா நான் கேட்கிறேன். வணக்கமாக இருந்தால் அதை முதலில் யார் செய்திருக்க வேண்டும் அது சொல்லு. தொழுகை நபிகள் பெருமானாருக்கு தெரியாமல் தொழுகை இருக்குமா? தொழுகைன்னு ஒண்ணு இருக்குங்க, ரசூலுல்லாஹிக்கு தெரியாது அப்படி சொல்ல முடியுமா? தொழுகைய நோம்ப சொல்ல முடியுமா? ஹஜ்ஜ சொல்ல முடியுமா? மௌலூத சொல்லலாமே? ரசூலுல்லாஹிக்கு மௌலூத தெரியாது. ஏன் தெரியுமா? இது நானே சொல்லல, திருமறை குர்ஆன் வசனம் அது. நான் குர்ஆன் வசனத்தை படிக்கிறேன். இப்ப கேட்டுட்டு வீட்டுல போய் எடுத்து பாருங்க. இப்பொழுது வீடுகள் இருப்பவர்கள் நான் சொல்லும் போது கவனிச்சு எடுத்து பாருங்க. சூரத்து யாசின், சூரத்து யாசின் எல்லாருக்கும் தெரியும். மௌத்தானவர்களுக்கு ஓத வேண்டும் என்று ஒதுக்கிவிட்ட ஒரு சூரா சூரத்து யாசின், பரிதாபம் அது. அந்த சூரத்து யாசின்ல உமா அல்லம்னாஹு ஷைரா உமா எம்பகிரஹு, இந்த முகமதுக்கு நான் பாட்டை சொல்லிக் கொடுக்கவில்லை அப்படிங்கிறாங்க. கவிதைகள், கவித்துவத்திற்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவமே கிடையாது. கவித்துவம் இருக்குல்ல, ஏன் முக்கியத்துவம் கிடையாது? கவித்துவம் என்பது ஒரு வகையான லூசு, ஞாபகம். பெரும்பாலும் மெண்டலிசமான ஒன்றுதான் கவித்துவம் என்பது. நீ நல்ல கவிஞர்கள் எடுத்துக்கிடுங்க, கிறுக்க மாதிரி உழைட்டு நடப்பாங்க. சில நல்ல கருத்து சொல்லுவோம், அது பைத்தியகாரம் நல்லது சொல்றது இல்லையா? லூசு பேர் விட சில நல்ல கருத்தை சொல்லிடுவோம், அது வேற சமாச்சாரம். பைத்தியக்காரத்தனமான ஒரு மெண்டாலிட்டி என்னது? கவிதை என்பது. கவிதை என்பது பொய்யிலே பிறந்தது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் சொல்லி ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பாடு காட்டினா உங்களுக்கு தெரியும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, என்னை புரிந்து கொண்டால் உன்னை தெரிந்து கொண்டால் இந்த பூவையர் குலமானே. உங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று உண்டு. அப்போ இது எப்படி உங்களுக்கு தெரியணும் கூடாது? மூலதோரம் இதெல்லாம் பார்த்தேன் நான். மூலதோர காலத்துல நாங்க மார்சாக்கல்ல ஓதும் பொழுது மூலதை ஓதுவதற்காகவே சினிமா பாடல்களை கவனிப்போம். நபிகள் பெருமானாருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாவிட்டால் கண்ணிய குறைவா? தெரியலன்னா கண்ணிய குறைவா சொல்ல போன பாடல் ஒரு பெரிய கண்ணியத்துக்குரியதல்ல. தெரிஞ்சு வச்சிருக்கான் அவ்வளவுதான், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது தெரிவதால் ஒரு கண்ணியம் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இந்த முஹம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. கற்றுக் கொடு தலைவர் சொல்லுவான், கற்றுக் கொடுக்கல நல்லா சொல்றான். ஏன்னா ரசூலா தன்னாலே தெரிஞ்சுக்கிடுச்சுமா? அவருக்கு அவசியம் இல்லை. என்பது இபாதத் அல்ல, வணக்கம் அல்ல. பாட்டுகள் வணக்கமாக முடியாது. ரசிக்கலாம், படிக்கலாம். எத்தனை பாட்டு படிக்கிற மாதிரி இல்லையா? படிச்சுட்டு போலாமே. அதனால மூலது மூலது என்ன மூலது? மூலதை விட சினிமா பாடல் தேவையில்லை நான் சொல்றேன். மூலதை விட சினிமா பாட்டுகள் சூப்பர். சவால் இது. நீ நாளைக்கு பார்த்தீர்களா எவ்வளவு கொடுமையா சொல்ல உண்மை. மூலதை விட சினிமா பாடல்கள் தேவல. அதுக்கு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு நான். நாவூர் என்பா பாட்டு வச்சுக்குவோம். இஸ்லாமிய கீதங்கள் சொல்றீங்களே, சில இஸ்லாமிய கீதங்கள் என்று சொல்லக்கூடிய பாட்டுகளை விட சினிமா பாட்டு தேவல. என்ன அருள் மாலை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. இஸ்லாமிய கீதம் படிச்சுட்டு இருக்கான் ஊர் உலகத்துல. பெருநாள் வந்து இந்த பாட்டு போடுவான். இந்துக்களுக்கு விசேஷம் என்று சொன்னா ஒரு பாட்டை போடுவான். கிறிஸ்தவர்களுக்கு சொன்னா கேளுங்கள் தரப்படும் போட்டு விடுவான். முஸ்லிம்களுக்கு விசேஷம் சொன்னா இந்த நாவல் பாட்டை போட்டு விடுவான். இது இஸ்லாமிய கீதம் வீடுகள் அந்த பெருநாள் அன்னைக்கு போடுவான். கவர்மெண்டே போட்டு விடுவோம் ஒளிபரப்போம். என்ன பாட்டு? அருள்மலை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. ஐயானா என்ன? ஐயான அல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, அதே விளங்கிடுச்சு. இது யாரையோ சொல்றாங்க. அருள்மலை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா. யாரு? நீர் எங்கே 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 சாகுல் மீரானே. அவற்றை கேட்கறான் மலைய, தெரியுதா உங்களுக்கு? மலை எங்க கேட்கறான் பாருங்க. பச்சை பிள்ளைக்கு தெரியும் மழை யாரும் அல்லாத மழை போடுறாங்க. இந்த பத்து வயசு அஞ்சு வயசு பிள்ளைய கேட்டா மழை பெய்ய வைக்கிறது யாருன்னு கேளுங்க. அல்லாதான் இந்த பிள்ளைக்குள்ள அறிவு கூட எழுத வேண்டியதில்லைங்க.
விஷமத்தில் அயோக்கிய தந்தை எழுதியிருக்கான். இத போய் நீங்க வந்து இஸ்லாமிக் கேம் படிக்க, இதை விட சினிமா பாட்டில் என்ன தப்பு, பிரச்சனை இல்லையே. சினிமா பாட்டில் எப்படி அவன் சொல்ல மாட்டானே? சினிமா பாடல சொல்ல போனா இன்னும் ஒரு அழகாட்டம் சொல்லலாம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நீலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில எவன் நிலையா இருக்க முடியாது, எல்லாம் செத்துதான் போவான். நம்ம சொல்லோம்ல, இன்னால் இல்லாஹி இன்னால் ராஜனும் சற்றாரு, அதுதான் அர்த்தம். இன்னால் இல்லாஹி ராஜனுக்கு இன்னால் இல்ல, நாம் அல்லாவுக்கு போய் சேரக்கூடியவர்கள், நம்ம எல்லாம் மூத்தாதான் போவோம், போனா போயிட்டு போய் சூறோட கவலைப்படாத அப்படிங்கறத நம்ம நடைமுறையில சொல்றத அவன் கவிதையில சொல்றான். போனால் போகட்டும் போடான், என எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா, சாவுக்கு மருந்து இல்லைன்றான். இல்லதான உண்மையில ஒரு சாவை தடுக்க முடியுமா? எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா, இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா. கருத்துக்கள் சொல்ல போனால் அழகாய் படைத்தோனே, அழகா படிச்சுட்டு அருள்மலை போலிய வேண்டுமே சாலமிதம்மா. ஒல்ல அல்லாட்டையும் காட்டிட்டு இதை செய்தாங்க இபிலி சேர்த்தா செய்வான். நான் கேட்கிறேன், நல்லதும் கெட்டதும் சேர்ந்தா நல்லதா இருக்குமா? நல்ல வார்த்தையும் உன்ன சேர்த்தாச்சு, அதோட கெட்டதை சேர்க்காம இருந்தா தானே நல்லது. நல்லதோட கெட்டதை சேர்த்தா பிஸ்மில்லா சொல்றது நல்லது, அதுல சந்தேகம் கிடையாது. ஒரு நிமிஷம் பிஸ்மில்லா சொல்லும் போது சாராய குடிக்கா, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லா. இது நல்லதா? இது செருப்பாலே அடிக்கணும். ஏன் அடே ஒரு ஹராமே இஸ்லாமிய சாயம் பூசுகிறான்? இது என்ன சிக்கலே? அவன் சும்மா சாராயம் குடிச்சா தவறு, ஒரு பாவம் அவ்வளவுதான். பிஸ்மில்லா என்று சாராயம் குடிச்சான்னு சொன்னா என்ன ஆகும்? பிஸ்மில்லா ஒரு நல்ல ஒரு செயலை ஹராமோடு இணைத்து சாராயமும் இஸ்லாத்தில் உள்ளது என்று ஆக்க பார்க்கிறான். அதான் அயோக்கியத்தனங்கள், அத விஷமத்தனங்கள். அது போன விஷமத்தனத்தை தான் இந்த மூலிகைகளை செய்து வைத்திருக்கிறார். நிறைய சில அடிகளை நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். மூலாய சல்லி வசல் மன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம் கேக்கலாம். இது ஒரு சினிமா பாட்டு தானே? மௌலாய சல்லி வசல் லிந்தாயி மன் அபதா அலா ஹபீபிக கை ஓராயிரம் பார்வையிலே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இந்த மாதிரி மோடு நாங்க ஹை லெவல்ல எடுக்கிறதுக்கெல்லாம் 100 ரூபாய் அப்ப அப்ப 100 ரூபாய் பெருசு இல்லையா? இப்ப நான் 100 ரூபாய் சாதாரணமா இருக்கலாம், ஒரு 25 வருஷத்துக்கு மேல 100 ரூபாய் பெரிய காசு அது. அதுவும் சொல்ல நல்ல வசதி உள்ள வீட்டுல ஓதனன்னு சொன்னா ஹை லெவல் பாட்டு ரொம்ப அந்த நேரத்துல வந்து உச்சகட்டமா என்ன பாட்டு இருக்கோ அதுல நாங்க எடுப்போம். என்னது 2 கிராம் அப்பமா? ஆமா, 2 கிராம்னா இப்ப என்ன ஆச்சு? 3000 ரூபாய் இப்போ கணக்கு. அப்ப அந்த மாதிரி நாங்க மூழ்கி போகக்கூடிய காலத்துல ஹை லெவல் பாட்டு முதல் அடியெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. அல்லாஹு ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்து போவோம். அல்லாஹு ஹாலிக்குனா, அல்லாஹு ராசிக்குனா, அல்லாஹு ஹாதீனா,
சுபஹான மௌலானா அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ரஜிகுனா அல்லாஹு ஹாதினா சுபஹான மௌலானா குயிலாக நீ இருந்தென்ன மயிலா ஒரு பாட்டு. இது மார்சாக்கில் ஓதும் பொழுது இது ஏத்தான் சொல்ல தெரியுமா, சிரிப்பு வருது இல்ல, சிரிப்பு வரணும். ஏன் இது வணக்கம் இல்ல பாட்டுன்னு நீங்க வழங்கணும், இது குப்பை நீங்க வழங்கணும். சாதாரண சிரிக்க ஜாலி அடிக்க ஜாலிக்குதான் இது நாயக்கு. இதை தொழுகையை போன்று பயந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் அல்ல, இது நோம்பை போன்று பயந்து செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. இது வெறுமன பாட்டு கச்சேரி. உங்களுக்கு நல்ல பாட்டு வேணுமானால் சும்மா படிச்சுட்டு போங்க. நாங்கள் ஓராடத்துல இப்படி எல்லா பாட்டும் படிப்போம். அந்த நேரத்தில் இந்த ஒரு ஒரு பாட்டு வரும், வாராய தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டில் இடையில என்ன செய்வாங்கன்னா, அந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கும், மாங்கல்யம் தந்து நான் அப்படின்னா வரும்ல, இதுக்கு இந்த அஜித் பார் உட்காந்துட்டு என்ன செய்வாங்க யோசிப்போம் தெரியுமா? நாங்க மௌலாய சல்லி இன்னபை தன்னந்த சாக்கி நோலை சமுஹாஜல்ல சுருஜி அப்படின்னு எடுத்து இந்த மாங்கல்யம் தந்து நான் என்ன செய்யறது, இந்த பத்த சல்லாத முஹிதன் உகாஜி என்ன சொல்லுவாங்க அப்போ இந்த பாட்டு படிச்சனா சினிமா பாட்டை படிச்சா நீங்க எப்படி வச்சிருப்பீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க, வேற ஒண்ணு கிடையாது. சினிமா பாட்டை படிச்சா தலையில முக்காடு ஓடுவீங்களா? முக்காடு பொதுவா பெண்கள் போன வேற சமாச்சாரம். நீங்க இந்த மோல்து ஓதும் மூலம் மட்டும் ஸ்பெஷலா போடுவாங்க பாத்திரீங்களா? அதுல இந்த சாம்பிராணி எல்லாம் வைப்பாங்க, சாம்பிராணி ஓடுவாங்களே என்னமோ உலகத்துல பத்தி, நீ போட்டி நீ போட்டி நீ போட்டி நீ போட்டி ஒரு இஸ்லாத்தை குரான நீ படிச்சியா ஹதீச படிச்சியா தொழுதியா நோக்கு இதெல்லாம் இருக்காது. நீ போட்டியா நீ போட்டியா பச்சை பிள்ளையா இருக்கும், ஒன்றரை ஒரு வயசு பிள்ளை குடிச்சிட்டு வந்து அள்ளி போடமா வாய் வைக்கமா இந்த கூத்தெல்லாம் நடக்கு. என்னதுல இது எங்கயா இஸ்லாத்துல குரான எந்த மூலையில இருக்கா? நபிகள் பெருமானார் பேரன் பேத்தி பிள்ளை இப்படி தான் நடத்திருக்காங்களா? இதுக்கு ஆதாரத்தை நீங்க காட்டிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இப்படி காட்டுறதுக்கு வந்தாங்க. அல்லாஹ் தஆலா மலக்கள் அல்லாஹ் தஆலா இந்த நபியின் மீது சலவாத் சொல்லுங்கள் என்று சொல்வது உண்மை. ஆனால் சலவாத் வேறு மூலங்கள் அதை விளங்கிறது. சலவாத்து மூலது ஒன்று அல்ல. சலவாத் என்பது நபி வழி. சலவாத்தை சொல்லக்கூடாது என்று ஒருவன் சொன்னால் அவர் முஸ்லீம் இல்லை என்பது எங்களுடைய கொள்கை. சலவாத்து சொல்லக்கூடாது சொல்லுவோமா? சலவாத்துல என்ன நீ படிக்கக்கூடிய பாட்டா சலவாத்து? அந்த சலவாத்து எத்தனை நார்மல் பாட்டு சலவாத்து படிப்பிய நீ? இப்ப கூட்டுத்துவா சொல்லிக்கிற இடையில ஒரு சாமி இந்த ஊர்ல கூட்டுத்துவா எதிர்ப்பெல்லாம் இருக்குல்ல, கூட்டுத்துவா ஒரு அசரத்தை துவா செஞ்சு மக்கள் ஆமீன் அப்படின்னு பாடுவாங்கல்ல, அதில் கூட அவர்கள் கரெக்டாக இல்லை. அதையும் நாங்க கேள்வியா கேட்டிருக்கோம். நான் கேட்கிறேன், பாட்டுல ஒரு துவா வரும் பாத்திருக்கீங்களா? அத படிச்சா நமக்கு அசத்து ஒத்துக்குவாங்களா? அருள்மேவும் ஆண்டவனே அன்புடைய காவலனே இருள் நீக்கும் தூயவனே இணையில்லாத அல்லாதே அருள்மேவும் ஆண்டவனே அப்படின்னு ஒரு பாட்டு படிப்பாரு. அதுல துவா கேட்கிற மாதிரி இருக்கும். உன்னுடைய குர்ஆனை உயர்போதம் நெஞ்சில் வைத்து நித்தமர யாம்பாள நிலக்கச் செய்யல்லாவே ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்று தினம் வாழுகின்ற முஸ்லிமன யாம்பாள நிலக்கச் செய்யல்லாவே ஆமீன். ஒரு பாட்டு வரும், ஒரு அஜர் துளவு முடிஞ்சவனே உம்முடைய குர்ஆனின் ஆமீன் சொல்லிவிட மாட்டானே. ஏ பாட்டு உண்டு வாழ்க்கை கவிதையை படிக்கவில்லையா? கேளுங்க நீங்க அஜித் மாறாட்டு நீ ஓதக்கூடிய மூலாய செல்லி வெசல் ஓதினாரா? காட்டு ஹசான் சாபித்து நீ ஓதக்கூடிய அல்லாஹ் காலிகுனா ஓதினாரா?
இந்த பைத்தர் என்று சாக்கின் ஓகனாரா மோலாய செல்லிய சொல்லுவதனால ஹஸ்ஸ அதை காட்டிக்கணும். இன்னல்லாஹு மலாய் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினார், இந்த நபியின் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு இந்த வசனம் இறங்கல. இறங்கிய மாத்திரத்தில் சஹாபா பெருமக்கள் ரசூல் அட போறாங்க. யார் ரசூல் அல்லாஹ் கைபனு சல்லி அலைக்க, அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் எப்படி சொல்வது? யார் கேட்கிறா போய்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. இந்த சம்பவத்தில இருந்து என்னத்தை விளங்கணும்? சலவாத்தாக இருந்தாலும் எப்படி சொல்ல வேண்டும் என்று நபிதான் சொல்லி தர வேண்டும். நாம சலவாத்தை உண்டு பண்ணிட முடியாது. போறதை இவனா எழுதி வச்சுட்டு படிக்கான, பாட்டை இவனா எழுதி வச்சுட்டு படிக்கிறானே, தொழுகையை எப்படி நபிகள் பெருமானார் சொல்லித்தர வேண்டுமோ, நோன்மை எப்படி நபிகள் பெருமானார் சொல்லித்தர வேண்டுமோ, அதுபோல சலவாத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு நபிகள் பெருமானுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சஹாபாக்களுக்கு நல்லா எழுத தெரியும், நிறைய சஹாபாக்கள் படிக்க தெரியும், கவிதை இயற்றவும் தெரியும் சஹாபாக்களுக்கு. ஆனால் நபிகள் பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது, கவிதை இயற்றவும் தெரியாது. பெரிய வித்தியாசம், சாதாரண வித்தியாசம் கிடையாது. இது சஹாபாக்களுக்கும் எழுத தெரிஞ்ச சஹாபாக்கள் இருந்தாங்க, படிக்க தெரிந்தவர்கள் இருந்தார்கள், கவிதை நடையில் எழுதக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இறங்கும் பொழுது எனக்கு படிக்க தெரியாது என்றார் நபிகள் பெருமானார். எனக்கு படிக்க தெரியாதப்பா, எனக்கு ஓத தெரியாது. படைத்தவன் இறைவனுடைய பெயரை கொண்டு படிப்பீராக வசனம் இறங்குது, படிக்க தெரியாதுங்கிறாரு, திருப்பி படிங்கிறான்ல இவரையில் சொல்றாரு. மனப்பாடமாக படித்தாரே ஒழிய எழுத்தை விளங்கி பெருமானார் படிக்கவில்லை. இப்பதான் விளங்கணும், நபிகள் பெருமானாருக்கு படிக்க தெரியாவிட்டாலும் படிக்க தெரிந்தவர்கள் நபிகள் பெருமானாரை தான் பின்பற்ற வேண்டும். அதுதான் இஸ்லாமிய அடிப்படை. இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? உனக்கு படிக்க தெரிஞ்சிருக்கலாம், உனக்கு எழுத தெரிஞ்சிருக்கலாம், மிகப்பெரிய சிந்தனைவாதியா இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் என்பது அறிவை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, சிந்தனையை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, படைத்தவனால் அருளப்பட்டது இஸ்லாம். நம்ம அறிவை கொண்டு தொழிலை கண்டுபிடிப்பீங்களா? நீங்களா ஒரு பத்து நாள் உட்கார்ந்து யோசிச்சு இப்படிதான் தொழணும் சொல்ல முடியுமா? சொன்னால் விவாதத்தை ஆகுமா? இப்படிதான் நோன் பிடிக்கணும் ஒருத்தர் நினைக்கிறான். இஸ்லாம் வந்து ஒண்ணு சொல்லியிருக்கு, இவன் அறிவை கொண்டு ஒண்ணு சொல்றான். உதாரணமாக குர்பானி கொடுக்கற வச்சுக்கிடுவான். குர்பானி எதையெல்லாம் கொடுக்கணும்? ஆடு மாடு ஒட்டகையை குர்பானி கொடுக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆடு எவ்வளவு வேணும்? 4000 ரூபா ஆடு மிஞ்சி போனா, 5000 ரூபா, 10000 ரூபா, பெரிய நல்ல பெரிய ஆடா இருந்தா ஒரு 10000 ரூபா, மாடு ஒரு 15000 ரூபா, ஒட்டகம் ஒரு 40000 ரூபா. இதுதான் குர்பானி கொடுக்கணும். ஒருதான் யோசிக்கிறான், அதனால அல்லாவுக்காக இந்த ஆடு மாடு ஒட்டக நான் பெரிய கோடீஸ்வரன், நான் அல்லாவுக்காக யாரை வாங்கி குர்பானி கொடுக்க போறேன், யானை வாங்கி குர்பானி கொடுக்க குர்பானி கொடுமா? ஒரு யானை கிட்டத்தட்ட 5-6 லட்சம் 7 லட்சம் குறைஞ்சது, சின்ன சாதாரண யானை கூட 7 லட்சம் 8 லட்சம் சொல்லுவான். யானை குர்பானி கொடுத்தா கூடுமா? கூட. ஏன்? உன்னுடைய தீர்மானம் கிடையாது, அது விளங்க. நீ நினைப்பது, நீ சிந்திப்பது உன் முடிவு, உன்னுடைய பலம், உன்னுடைய காசு, இதெல்லாம் அளவு. என்னுடைய தூதரை அனுப்பி குர்பானி கொடுக்க நான் சொல்லி இருக்கிறேன். எனக்கு பிடித்தது ஆடு மாடு ஒட்டணும் குர்பானிக்கா. மார்க்கம் என்பது அல்லாஹ் எதை சொல்கிறான் அதுதான் மார்க்கம். அல்லாஹ் பிதிரிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லித்தர போகிறீர்களா? எல்லாம் சவால் கேள்வி. சும்மா சாதாரண இந்த அஜர்பார்கள் வந்து ஜும்மாக்கள் கெடுத்து போட்டாங்க. கேள்வி எப்படி பண்ணுமா? காரமானவர்கள் யார் யாருக்கு சொல்லி தர்றதுங்கிற மாதிரி, யார் யாருக்கு சொல்லி தர்றது? அடே, நான் தானே உங்களுக்கு சொல்லி தரணும். அல்ல, அப்படிதான் சொல்றான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லி தர்றீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தர்றானா? கேள்வி விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னு சாபி இமாம் என்ன, ஹனபி இமாம் என்ன, ஷேக் என்ன, அவர் எவனா இருந்தாலும் நான் சொல்லி தரணுங்கிறான். அல்லாஹ் நீங்க கேட்கற எவனா இருந்தாலும் மரியாதை குறை. அல்லாஹ் எல்லாத்தையும் அமைய வேணும் பேசுவான். யாவது அல்லாஹ் யார்
யாரையும் மரியாதையை வச்சுக்கிட மாட்டான். ஏன் அடிமைடா, எல்லாம் அடிமை நான் இருக்கேன். அல்லாஹ்வுத்துல என்ன மரியாதை கூப்பிடுமா? அப்துல் ரஹ்மான் பாய் அவர்களே அப்படி வாட அப்துல் ரஹ்மான் சொல்லாமல என்ன அல்ல வாட போடலாங்கலாம்ல உங்களை சொல்லாமல அல்ல அடிமை நம்ம அவன் வாடா போட நம்மளை நம்மள நம்மளை கோவிக்காம இருந்தா போதும். வாடா நாயன்னு சொல்ல போற அல்ல சொல்லலாம். அல்ல கைட்ஸ் இருக்கு இவன் நினைச்சுக்கிட்டான் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி எல்லாம் அல்ல ரொம்ப கண்ணியமா கூப்பிடுவான். டேய் முஹியுத்தீன் இந்த வாடாமா நான் கூப்பிடக்கூடாது. அது வேற சமத்து நானும் நீங்களும் மரியாதை குறைய பேசக்கூடாது. படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லித்தரும் சவால் எப்படி தெரியுமா? நீங்கள் எனக்கு மார்க்கத்தை சொல்லித்தர போறீங்களா? உங்களுக்கு நான் சொல்லித்தரவா? இவங்க சொல்லுவாங்க அஜித்குமார்கள் நாளை பேசிடுவாங்க அந்த இமாம்கள் எல்லாம் இல்லை என்றால் உங்களுக்கு குரான் ஹதீஸ் கிடைச்சிருக்குமா? என்ன இமாம்கள் தான் குரான் தந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நானே குரான் இருக்கு ஒரு குரானை உங்கள்கிட்ட தர்றேன். நீங்க என்ன செய்யலாம்? தேங்க்யூ நன்றிகள் குரான் உங்கள்கிட்ட தந்தது இருக்கு. உங்கள்கிட்ட குரான் தந்ததுக்கா ஏன் சொல்ல நீங்க கேட்கணுமா? அட இமாம்களே குரான் தந்தாங்க வச்சுக்குவோம் அவங்க மூலமா குரான் வந்துச்சு வச்சுக்கோ ஐயா. அடே அவங்க மூலமா குரான் வந்தா நன்றி சொல்லணும். நன்றி அவருக்கு அல்லாஹ்வுத்தால அவருக்கு அருள் செய்யட்டும். இதுக்கேட சாபி இமாம் சொல்ல கேட்கணும். இதுக்கே ஹனபி இமாம் சொல்ல கேட்கணும். சாபி ஹனபி எல்லாம் எங்கே இருக்கு குரான்ல காட்டு? சாபி ஹனபி ஹம்பலி மாலிக்கு அவ இமாம் இவங்க மட்டும்தான் குரான் கொண்டு வந்தாங்களா? புகாரி இமாம் கொண்டு வரலையா? புகாரி மதுஹப் எங்க? முஸ்லீம் மதுஹப் எங்க? முஸ்லீம் இமாம் அபுதாவூத் மதுஹப் திருமதி மதுஹப் இவரு இமாம் போய் சொல்றாங்க. நம்மள வந்து அதாவது மறுக்கிறதுக்கு எனத்தையா சொல்லணுங்கிறதாக்க இமாம்கள் இல்லை என்றாலும் குரான் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. இப்ப என்ன இமாம்கள்னால குரான் கிடைச்சது. ஆகவே இமாம்களை பின்பற்ற அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒத்துக்கொள்வது யார் சொல்ல கேட்கணும்? இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி யாரு? நான் கேட்கிறேன் ஒரு யோசனை, ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஈஸியா லாஜிக்கா தர்க்க ரீதியா ஒரு சின்ன கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்கள் எதை ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அதையே கேட்கிறேன். மறுக்கையில உதாரணமாக இது அசாபத்துவம் முசீபா காலும் இன்னால் இல்லாக இன்னாலே ராஜு. நான் ஏற்கனவே சொன்னேன் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையா வாழ்ந்த ஒரு பாட்டு பிடிச்சல. இந்த பாட்டுக்கு என்ன மேக்சிமம் என்ன அர்த்தம் பெருமாள் கேவன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னால் இல்லாக இன்னாலே ராஜுன்னு சட்டக்குறைய வந்துடுவாரு. அல்லாங்கிற வார்த்தை வராய் தவிர போனால் போகட்டும் போடாங்கிற கருத்து இன்னால் இல்லாத அந்த அர்த்தத்தை கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் மூத்த போயிட்டாரு கேள்விப்படுறீங்க நம்ம என்ன சொல்றோம்? இன்னால் இல்லா அல்லாவுக்கே சொந்தமானவர்கள் தான். நம்ம அல்லாவை போய் தான் சேரணும். போனா போய் நம்ம போக மாட்டோமா? நாளைக்கு நம்ம அடுத்து மூத்தாத்தான போக போறோம். இதை நம்ம சொல்றோம் இன்னால் இல்லாய் சொல்லணும்னு உங்களை சொல்லித்தது யாரு? இஸ்லாம் சொல்லித்தது. நீங்க எல்லாம் அவங்க கண்டுபிடிக்கல, நம்ம யாருமே கண்டுபிடிக்கல. அதனால மற்ற மதங்கள் இப்படி ஒரு மெத்தட் இல்லை. இல்ல சாவு செத்து போயிடான்னு சொன்னா இது மாதிரி ஏதாவது மெத்தட் இருக்கா? இருக்காது. ஏன் சொல்லி கொடுக்கப்படல? நீங்களா கண்டுபிடிக்கல இதை இன்னால் இல்லாத? எப்படி இன்னால் இல்ல சொல்றீங்க? நபிகள் பெருமானார் சொன்னார்கள், குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்ப சொல்றோம்? ஒரு முசீபத்து ஒரு கஷ்டம் ஏற்பட்டா இன்னால் இல்லா சந்தோஷம் என்ன செய்வீங்க? அல்ஹம்துலில்லாஹ் திடீர்னு உங்களுக்கு ஏற்பாராம ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். கவலை இன்னால் இல்லா உதாரணம் ரெண்டு எடுத்துருக்கேன். நம்மளா கண்டுபிடிச்சதா? யாரா சொல்லுங்க பாப்போம். இப்போ எந்த முஸ்லிம் எந்த அஜர்த்தி எந்த இமாம் எந்த ஷேக் இதை கண்டுபிடிச்சாரு? மேட்ரு சின்ன மேட்ரு அதில் அடங்கியிருக்கக்கூடிய தத்துவம் பெரியது. என்ன உதாரணமாக இன்னால் இல்லாத ஒண்ணு இல்லைன்னு வைங்க மெண்டல் ஆயிரும் மனசை அவசியம். இன்னால் இல்லாத ஒண்ணு இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய கவலையும் ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியும். அதை நம்பாதவனுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியாது. சில நேரங்களில் கடவுள் இல்லைங்கிறான் அவன் மெண்டல் ஆயிடுறான். எல்லாம் முயற்சி பண்ணி போய் கஷ்டப்படுத்தின்னு ஒரு 10 லட்சம் காண தொலைஞ்சிடும். பேடிச்சு லூஸ் ஆயிடும். இன்னால் இல்லை சொல்லி பாருங்க. பிரியமான உங்கள் குழந்தை, பிரியமான மனைவி,
பிரியமான கணவன் திடீர் மூத்து நம்மளே போத்தான போல என்ன உலகத்தை நடக்காத ஒண்ணா இறந்தான போற ஒரு ரிலாக்ஸ் அப்படியே நிம்மதி வந்துடும். எவ்வளவு பெரிய கவலையும் தாங்க வல்லது இன்னால் இல்ல. அதே மாதிரி அல்ஹம்துலில்லா அதிகமான சந்தோஷத்திலே ஒரு மெண்டல் ஆயிரும். அது தெரியுமா உங்களுக்கு ஓவர் சந்தோஷம் ஆகிட்டேன் சிரிக்க ஆரம்பிச்சோம். அப்போ அதை கேள்விப்பட்டீங்களா? ஒரு கதை ஒன்று ஒரு ஒரு சம்பவம் ஒன்று எழுதுவாங்க, அது நல்லா பிடிச்ச ஒரு சாம்பிள். அது ஒரு ஆளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. அவர் இதய ரொம்ப பலகீனம். டாக்டர் சொல்லப்பட்டாரு, அதிர்ச்சியான தகவலாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான தகவலாக இருந்தாலும் சரி, அதாவது சந்தோஷமா கவலையோ அதிர்ச்சி ஏற்படுமானால் உயிருக்கு ஆபத்து. அதனால அவர் கொண்டாட்டி சொல்லிட்டாரு, ஏதாவது ஒரு செய்தி வந்தால் ஏன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் டாக்டர் சொல்லிட்டார். அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்ட ஒரு ஆளுக்கு என்ன ஆச்சு, 1 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட் ஆச்சு. 10 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட் கொண்டாட்டுமே. 10 கோடின்னா அதிர்ச்சி இல்லாது சந்தோஷம் அதிர்ச்சி. 10 கோடியான கிளம்ப வந்துருவானே. அப்போ கொண்டாடி என்ன சார் டாக்டர் போய், சார் 10 கோடி அடிச்சிருக்கு, நீங்க தான் என் புருஷன்ட பக்குவமா எடுத்து சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு டாக்டர் போயிருக்காரு. அங்க எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு 10 கோடி அடிச்சுன்னு வச்சுக்கோ, லாட்டரியில என்ன செய்வீங்க? ஏன்னா டாக்டர் கேட்டுக்காரு, அந்த நோயாளிக்கா உங்களுக்கு 5 கோடி தர்றேன் அப்படின்னு. 5 கோடி தான் டாக்டர் கிளம்பா அவன் எதிர்பார்க்கல. இல்ல அப்போ சந்தோஷத்துக்குரிய சமாச்சாரம் கூட திடீர் என்று சொல்லப்படுமான அதிர்ச்சி ஒரு மனிதனை தள்ளிடும். எல்லா புகழும் எனக்கு கிடையாது. எத்தனை கோடி வந்தாலும் எனக்கு தந்தது இறைவன். எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த கோடி போயிடுச்சா இன்னார் இல்ல, எடுத்தவன் இறைவன், தந்தவன் இறைவன், எடுத்தவன் இறைவன் என்பதை தத்துவார்த்தமா நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியுது. நீ நம்ம யோசிச்சு நம்மளா கண்டுபிடிச்ச இந்த இன்னார் இல்லாம அலஹம்துலில்லாஹ் கண்டுபிடிச்சோம். நபிகள் பெருமானார் சொல்லித்தரணும். இதை கொஞ்சம் மாத்தி சொல்லி பாருங்க, நல்லதுதான். அல்ஹம்துலில்லாஹ் நல்லது, இன்னார் இல்லா நல்லது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துங்கிறது சூப்பருங்க. அது அதையும் நான் சொல்லிக்கிறேன். இவங்க மூலத்தில் சொல்றாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக அத்கல்ல தகியாயி அப்படி படிங்க. என்னமோ ஒரு பாட்டு மாதிரி எல்லாரும் படுது. ரோஜா மலரே ராஜகுமார் பாட்டு, எந்த பாடலாம் வரும், எந்த பாடலாம் பாட்டு படிக்க நீங்களே யோசிப்பீங்க பாருங்க. வேமரி லன்னந்த ஆயுது அது அத்தஹுல்லாஹு பில் ஃபரஜி, வேமரி லன்னந்த ஆயுது அது அத்தஹுல்லாஹு பில் ஃபரஜி, فازمن قد كنت بغيته بسام في الف ردرجي திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகாடு பாட்டு படிக்கிறாங்களே அதிலே வரும். ஆமின் தரக்குருஜி ராணிம்பி தி சலமி மசஜிததம் அஞ்சரா மிம்முகுல திம்பிதமி அம் ஹப்பத்தி ரீஹு மின் தில்காயி காலிமத்தின் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் அலை கிறிஸ்தவ பாட்டு. நார்மல் பாட்டு படிக்கணுமா? இந்த பிணிக்கில்லை என்று சொல்ல மருந்து. அந்த பாட்டு படிக்கிறா, நம்ம வரட்ட மருந்து நாகூர் தர்காவிலே, நாகூர் தர்காவில் யமனை விரட்டுறதுக்கு மருந்து இருக்காமா?
அது இந்நேரம் இருக்கும் இந்நேரம் இருக்காது என்று சொல்லப்படாமல் இருந்த 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி 24 hours போட்டிருப்பாங்க. எத்தனை பொய், எத்தனை பிராடு, எந்த பாட்டிலும் எடுக்கலாம், எத்தனை பாட்டு வேணுமானா வரும். அப்போ அஸ்ஸலாமு அலைக்க ஜெயிலில் அம்பியாயின் படிக்கான நபிகள் பெருமானார் எப்படி சொல்லி தந்தார்கள் அப்படி சொல்லணும், அப்பதான் தப்பு இல்லை. சலா நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா? உடனே ஃபஜர் 4 ரகா தொழுகிறோம், உடனே லுஹர் 5 4 ரகா அல்லாஹ்வுக்கு ஒரு 80 ரகா தொழுகிறாங்க, ஒத்துக்க முடியுமா? ஏன் நபி சொன்ன மாதிரி தொழுது, உடனே அத்தியாத்திர மாதிரி யாசின் ஓதுறோம், அத்தியாத்திர அதை ஓதாம சூரத் யாசின் குரான் ஓதுறோம், குரான் ஓத தப்ப தவறுதான்டா, அத்தியாத்திர சொல்ல குரான் சொன்னா அதில் கேட்போம். அட எந்த அமலாக இருந்தாலும் நல்லது என்று நீடம் நாட முடிவு எடுக்க முடியாது. எந்த அமலை எந்த இடத்தில் எப்பொழுது செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் காட்டி தந்திருக்கிறோம். இருக்க வேண்டும் இப்படி சலாம் சொன்னா சிரிப்பேன், உனக்கு சலாம் சொன்னா கோபம் வரும் சொல்லுவியா? கோடித்தரம் சொல்லு, சலாம பாட்டா பிடிச்சா சலாம பாட்டா சலாம் நீங்களும் சொல்லுவீங்களா? ஒரு அம்மா பாப்பா பாப்பாட்ட சலாம் சொல்லலாம், குடும்பத்தோட மிண்டதாயிட்டாங்க. ஏன் ஏன் இவ்வளவு சிரிப்பு வருது? இது சலாம் இல்லை, முடிவு வந்துருக்கா முழுதும் அரபியும் தவிர வேற எல்லாம் காபிர் பாஷையா அப்படிதான் விளங்கி வச்சிருந்தா இன்றைக்கும் அப்படி சராஜத்மாக இருக்கிறார்கள். நான் வந்து என்ன செஞ்சேன், என் பேர் அப்துல் ரஹ்மான். அப்ப அந்த அஜித்தை போய் கேட்டேன், திரு அப்துல் ரஹ்மான் சொல்லலாமா அப்படின்னு, திருன்னு போடுறாங்கல்ல, ஏன் சேர்த்து திருங்கிறது காவிரிகளுக்கு தான் போடுறாங்க, திருமுருகன் திரு செந்தில் முஸ்லிம்களுக்கு ஜனாப் அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க சொல்றோம் அப்ப தவறு இல்லை. மொழியில என்ன முஸ்லீம் காவிர் வரும்? மொழியில அரபி நாட்டில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல் அகானையா இருந்தான், அயோக்கிய சிலவர் புண்ணிய பூமிமா, புண்ணிய பூமி எதுவுமே புண்ணிய பூமி மோசமான பூமி எதுவுமே கிடையாது.
எந்த மக்காவில் நபிகள் பெருமானார் பிறந்தாரோ அங்கேதான் அபுஜஹில் பிறந்தார். அப்ப என்ன புண்ணியம்? கஅபத்துல்லா போய் சுத்தது வணக்கம், அது வேற சமாச்சாரம். பூமிக்கு என்ன புண்ணியம்? தரைக்கு பூமிக்கு தனி புண்ணியம் எல்லாம் கிடையாது. இந்த தரையில பள்ளிவாசல் என்ன பள்ளிவாசல்? அந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கக்கூஸ், கக்கூஸ். இதுல என்ன புண்ணியம் வேண்டி கிடக்கு? இந்த மாதிரி மௌட்டிக முட்டாள்தனமான வாதங்களை இஸ்லாம் ஒத்துக்கொள்ள. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்னு சொல்லி ஒரே ஆளை கூட்டா ஒத்துக்கோமா? அத்தாவே அஸ்ஸலாமு அலைக்கும், வாப்பாவே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒத்துக்கோமா? சொன்னா சிரிப்போம். என்னடா சலாம் சொல்ல போல பாட்டு படிக்கிற? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அது சலாம் இல்லை, பாட்டு. திரு ஹஜர் அங்க இருந்து வர்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லது தானே? அதிகமா சொல்ல சலாம் சொல்ல தப்பாங்க இல்ல? ஒண்ணு நான் கேக்குறேன், ஒரு ஹஜர் அங்க இருந்து வர்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதை விட இன்னால் இல்ல சூப்பர், இன்னால் இல்ல குர்ஆன் வசனம்ல இன்னால் இல்ல எழுத்து நிறைய இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் பத்து நன்மைங்க, இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் ஒரு 40-50 எழுத்து இருக்கு, 500 நன்மை ஒரு எழுத்துக்கு, பத்து நன்மை. ஒரு ஹஜர் அங்க இருந்து வரும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் குறைய நன்மை, அதை விட நிறைய நன்மை வாங்க செலுத்தி இன்னால் இல்லாஹி ராஜிஊன் எப்படி இருக்கு? என்ன மையத்தடா யாரோட கல்வி ஒன்றும் பாருடா? ஏன் இந்த இடத்துல இன்னா இல்லா கூட்டப்படா? அதுக்காக இன்னா இல்லாய் மோசமா? இந்த இடத்துல சொன்ன மோசம் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர் தான். ஒருத்தர் ஓடி வர அசரத்து எங்க அத்தா மூத்தா போயிட்டாரு அல்ஹம்துலில்லாஹ், அப்புறம் வேற யாரெல்லாம் மூத்தா போனோம்? ஒப்பஞ்சதா தெரியலாட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டியதானே? இதை தனிய நாங்க கேட்கிறோம், எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று நபிகள் பெருமானார் சொன்னாரோ அந்த இடத்தில் அதை சொல். உன் இஷ்டம் கிடையாது இந்த இடத்துல இதை வைக்கணும் இந்த இடத்துல இதை வைக்கணும், அதே நம்ம இஷ்டங்கிறது கிடையாது. மௌலூத் என்பது நபிகள் பெருமானார் சொல்லித்தரலையே, நபிகள் பெருமானார் சொல்லித்தந்த வார்த்தையே இடம் மாற்றினால் தவறு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்தது, அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்தது, இன்னா இல்லாஹி ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்தது, நபிகள் பெருமானார் சொல்லித்தந்ததை இடம் மாற்றினால் சரியில்லை. மௌலூது ரசூலுல்லாஹ் சொல்லியே தரல, இல்லவே இல்லை. கதைகளையும் கப்சாக்களையும் பொய்களையும் எழுதி வச்சிருக்கான். இந்த ஏரியாவில் நிறைய இருக்காமா? சக்கரபாவ ஒலி இல்லாம ஒரு சக்கரபாவம், சக்கரபாவா தானே சக்கரபாவ தர்கா அவுளியா, அதுக்கு ஒரு கதை சொல்லிருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு என்ன செஞ்சிருக்கானா, சக்கரை வாங்கிட்டு சைக்கிள் போயிருக்கான், சக்கரை சீனி மூடையில. அத கதை சொல்றாங்க. இந்த ஊர்ல போயிட்டே இருக்கும்பொழுது இந்த அவுளியா வந்திருக்காரு, சக்கரபாவ அவுளியா வந்திருக்காரு அந்த இடத்துல. என்னதுன்னு கேட்டிருக்க, அவனு கோபத்துல மயிர் அப்படின்ற மயிர் ஒண்ணு அசிங்கம் கிடையாதுன்னு வைக்கிறேன். மயிர் கூச்சரிதல் சொல்றது இல்லையா? மயிர் கூச்சரிதல், மயிர் இலையில் உயிர் தப்பினான் அப்படிலாம் சொல்ல ஒண்ணு அசிங்கம் கிடையாதுன்னு வைங்க. இடத்தை பொறுத்தது, எல்லா இடத்துலயும் மயிர்னு சொல்ற இடத்துல முடியும் சொல்ல முடியாது, முடியும் சொல்ற இடத்துல மயிர்னு சொல்ல முடியாது. போடா மயிர்னு சொன்னா அது கோபம் வரும், போடா முடி அப்படியே சொல்ல முடியும். அந்த இடத்துல மயிர்னு சொல்லியும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வரும். மயிர் கூச்செறிதல் முடி முடி கூச்செறிதல் சொல்ல மாட்டாங்க. அவன் கோபத்துல போயிட்டு இருக்கான், இது என்னது மயிர்னு இருக்கான். வீட்டுல போய் பார்த்திருக்கான், அந்த மூட ஃபுல்லா மயிரா கதை. உடனே அவளியாவே அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படியா சக்கரை ஆக்கிட்டாங்க? இந்த இவன் வந்து சக்கரையை கொண்டு போயிருக்கான், அதனாலதான் இவன் சக்கரபா வலிலான்னு பேர் வந்துச்சான். இவன் மூடையில கொண்டு போகல சக்கரபா வலியில வந்தாருங்கிறான், அப்ப இப்படி அந்த பேர் வந்துச்சு. நபிகள் பெருமானாற்ற வந்து பக்கா பிரான் விட்டுருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் உங்கள் வாத திறமைகளை கொண்டு உண்மையை பொய்யாக்கி விடுவீர்கள், பொய்யை உண்மையாக்கி விடுவீர்கள். ரசூலா சொல்றாங்க, ஒரு மேட்டர் வருது கவர்மெண்ட், ரசூலா கவர்மெண்ட் அரசு ஜட்ஜ்மெண்ட் பெருமானாருடைய ஜட்ஜ்மெண்ட் நீதிபதி ரசூலுல்லா, ஒரு கேஸ் வருது ரசூலாட்ட, ரசூலா ஒரு தீர்ப்பை சொல்றாங்க, சொல்லி முடிச்சு சொல்றாங்க, உங்களுடைய வாத திறமையினால் பொய்யை உண்மையாக்கி விடலாம், உண்மையை பொய்யாக்கி விடலாம். எனக்கு தெரியாது, நான் பேசாம இந்த வாதத்தை வச்சுட்டு இதுதான் முடிவுன்னு சொல்லிடுவேன். நீங்கள் பொய் சொல்லி அதை வாங்கி சென்றால் நரக நெருப்பை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். யோசிச்சு பாரு எவ்வளவு யதார்த்தம், மனிதனத்தான்
ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடியதான் ரசூலாக்கு இருந்திருக்கு. ஆனா ரசூலாக்கு இருந்தது மிக பிரம்மாண்டமான சிறப்பு, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு பெருமானா இருந்ததில்லை. நம்மளை விட பல சிறப்புகள் ரசூலாக்கு இருந்திருக்கு. சில விஷயங்கள் நம்மளால அப்படி நடந்துக்க முடியாது, அது மாதிரி ரசூலா நடந்திருக்காங்க. பெருமானிருக்கிறான் 23 ஆண்டு நபித்துவம் வாங்கிய பிறகு அதுக்கு முந்தைய கவனிச்சிருப்பான். அதுக்கு முந்தைய கவனிச்சிருந்தா கூட தப்புன்னு தான் சொல்லி போடுவான். நம்ம சொன்னா சொல்றாங்க, நம்ம ஏதாவது சொன்னா இவர் பெரிய வாங்கிய அப்படிங்கிறது, நம்ம கடந்தாலும் தப்பு பண்ணிருப்போம், அது வேண்டாம். இந்த ஒரு மேட்டர் சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையில எவ்வளவு பிராக்டிக்கல் சொல்லுவாங்கல்ல, அது நம்மளால செய்யறது கஷ்டம். ஏன் ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதராக இருந்தார், மனிதரில் ஒரு மாமனிதராக, மனித புனிதராக. அதுக்காக தெய்வீகத்தன்மைன்னு சொல்லிடக்கூடாது. மனிதனுக்கு ஏற்பட்ட குறைகள் பெருமானாருக்கு ஏற்பட்டிருக்கு, நம்மளுக்கு ஏற்படுற மாதிரி தான் ஏற்படாது. நம்ம படும் மோசக்கார போயிடுவோம், நம்மளுக்கு ஏற்படுற மாதிரி ஏற்படுறாது. அதுக்காக ரசூலுல்லாஹ் யாரும் இல்லை, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்கிட்ட இஸ்லாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பொம்பளைகிட்ட, ஒரு இளைஞ்சு சின்ன ஒரு 20-25 பொண்ணு, பக்கத்துல ஒரு சஹாபி அவர் நிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சஹாபி என்ன செய்யறாரு, அந்த பொம்பளை ஒரு சைஸா பாக்குறாரு. இது புகார்ல இவன் திரையெல்லாம் போட வேண்டியிருக்கலாம் தான். சாதாரண ஒரு பெயர் மனிதனுடைய மென்டாலிட்டி தானே அது, அந்த பொம்பளை ஒரு சைஸா பாக்குறாரு. இதை ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தலையை பிடிச்சி விட்டு போறாங்க. பட்டதில்லை அபூஜெயிலுக்கு போய் முகமது நபி ஒரு பொம்பளை கைப்பிடிச்சு ஒத்துக்க மாட்டான். நபியின் வாழ்க்கை அவன் கூட சொன்னான், பைத்தியக்காரர் என்றான், இவர் சமுதாயத்தை கிழிக்கிறார் என்றான், குழப்பத்தை விளைவிக்கிறான். அவன் போய் ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளை கைப்பிடிச்சு அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் செய்ய மாட்டார். அதான் நபியின் வாழ்க்கை. அப்பேற்பட்ட ஒரு முன்னரமானவரை தூக்கி முன்னிறுத்தும். யாரை தூக்கி முன்னால வச்சிருக்கிற, நபியை தூக்கி முன்னால வச்சிருக்கிற. நீ என்னடான்னு சொன்னா யாரு அர்த்தமே சக்கரபா வழி இல்லாங்கன்னா இன்னொரு ஒரு வழி இல்ல இருக்காம அங்க புலி தூக்கி அம்மா புலி புலி இருக்குல்லங்க, புலி காட்டுல வாழ்ற புலி புரிய அந்த அம்மா தூக்கிடுச்சான். தூக்கினா என்ன சர்க்கஸ் போய் பாரு, எத்தனை அம்மளை தூக்குறது, நாலஞ்சு புலியை தூக்குறேன். புளிய தூக்கிருப்பா வீட்டுல இருக்க, புளிய தூக்கிட்டு புளி புளின்னு வித்துருப்பா புளிண்டா. என்ன கதை, இதெல்லாம் ஒரு ஆதாரமடா. இன்றைய விஞ்ஞானங்களும் அறிவார்ந்த அறிவு ஜீவிகளும் மறுக்க முடியாமல் எரிச்சல் அடைகிற விஷயங்கள் குரான்ல இருக்கு. அவன் மறுக்க முடியல, எரிச்சல் வருது அவனுக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய சமயங்களை மதங்களை மற்ற சட்டங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு மிஞ்சி நிற்பது குர்ஆன் அப்படிங்கிறான். குர்ஆன் மிஞ்சிக்கிட்டு போவோமா, எல்லாத்தையும் அவுட் பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அப்படிப்பட்டதை கையில வச்சுக்கிட்டு கதையை சொல்லிட்டு தெரியும், பொய்யை சொல்லிட்டு தெரியும். இப்ப நீ இவன் சொல்ற பொய்க்கும் விட்டலாச்சாரியர் கதைக்கு என்ன வித்தியாசம், பழைய விட்டலாச்சாரிய சினிமா படம் இருக்குல்ல அதுதான் இவங்க சொல்றது. மேல பறந்தாரு அவுலியாங்கிறான், கீழே தோண்டிட்டு போனாருங்கிறான், அத்தாயம் மேலிக்கு பறந்தாராமா என்னமெல்லாம் சொல்றான். பொய்த்திர கட்சியிலானி ரசூலா மேலாதி போனாங்க, இது குரான் சொல்லுது. ஓகே, இவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கு, உண்மையை சொல்லிக்கிட்டு அப்படியே திருப்பான் சுத்தம். மேலாஜிக்கு போனாரா உண்மை, அதோட நிப்பாட்டி போய் அல்லாட்ட பேசினாரா உண்மை, அதோட நிப்பாட மாட்டான். பேசும் பொழுது அல்லாஹ் சொன்னான் சத்தம் போடாத முகமதே,
அல்லாஹ் சத்தம் போடுறான். என்ன அல்லாஹ் முகமது கேட்காரு, முகையத்தின் அப்துல் காதர் ஜெயலானி தொட்டுல தூங்கிட்டு இருக்காரு. அப்படியா? என்ன கொடுமடா இது? யாரா முஹியத்தீன்? நான் கேட்கிறேன், யாரு முஹியத்தீனை? நான் ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன காபிரா வச்சுக்கோ, முஹியத்தீன் யாருன்னு என்ன கேட்கிறேன். எனக்கு தெரியாதா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல்லா தெரியாது, முஸ்லீம் இல்லை. அடிப்படை வேணுங்கள, இந்த அடிப்படை அஜிபாரு தெரியலையா? ஏற்பாடு இப்ராஹிம் யாரு தெரியாது? இப்ராஹிம் நபி தெரியாட்டா முஸ்லீம் இல்ல. அஞ்சு பண்ணாலே கூடாது. நீ இப்ராஹிம் தெரியாது எப்படி குர்பானி கொடுப்ப? இப்ராஹிம் நபி இல்லாம நபினா யாரு? இவனு நேஞ்சுக்கு அவுளியானா யாரு? நான் கேட்கிறேன், பலிய அவுளியாக்கள் என்று சொல்பவர்கள் மனிதர்களால் அனுமானிக்கப்பட்டவர்கள். நீ நினைச்சுக்கிட்ட, நபிமார்கள் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவர்கள். கன்ஃபார்ம்டு அல்ல, கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நபிமார்களை நம்பவில்லை என்றால் முஸ்லீம் இல்லை, அவுலியாக்கள் நம்பாவிட்டால் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை? ஏன் அதை பற்றி கொச்சின் மர்மையில் வராங்க. முஹிதன் பத்தி எல்லாம் உங்களை காப்பானோ, ஷாலும் பாஷா பத்தி காப்பானோ? கேட்டா தெரியாதுமா? என்ன கேட்டா தெரியாதுமானோ? நீ சொல்லவே தெரியாது. மோமன பத்தி காப்பான், இதையும் சொல்லி கொடுக்கலாம். ராஜபுமா இதை ஒரு வேடிக்கை, துர்பாக்கியம். கபூர்ல உடனே மனசன வைக்கலாம், கபூர்ல உடனே அடக்குங்க. பிறகு தல்கீன் சொல்லி கொடுப்பாங்க தெரியாவில்? தல்கீன் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அந்த அரபில் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாது அரபில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, ரெண்டு மலைக்கு வருவார். ரைட்டு, ஹதீஸ்ல இருக்கு. ரெண்டு மலைக்கு வந்து மண் ரப்புக்கே என்று கேட்பார். யாற்ற மகித்திர உயிர் கொடுக்கப்பட்டு உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள். அல்லான்னு சொல்லு, உன்னுடைய மார்க்கம் எது? இஸ்லாம்னு சொல்லு. இவர் யார் என்று கேட்கப்படும். ரசூலாவை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் இவர் தான் வழிகாட்டின்னு சொல்லு என்று கேட்கும் பொழுது கரெக்டாக சொல்லுன்னு சொல்லி இந்த அஜித் குமார் கபர் பக்கத்தில் பாத்தியா வைத்து இறங்கிடுவோம். அப்பவா யோசிச்சு பாரு, அங்க உங்க இமாம் யாரு? கப்பனல்ல அவர் மறக்க சாபியா ஹனபியா? என்ன சாபி ஹனபிங்கிற? அந்த கோயம்புத்தூர்ல இமாமா இருக்கும் பொழுது ஒரு பையன் இஸ்லாத்துல வந்த, அவர் சொன்னது சரியான நகைச்சுவை. ஆனா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்காங்கன்னு பாத்துக்கிடுங்க. காமெடினா அப்படி ஒரு காமெடி. அவர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம பள்ளிக்கு வர முந்தி ஒரு அஜந்தை பார்க்க போயிருக்காரு. அசரத்து அவர் குருவே அப்படின்னு சொல்லி, நான் இஸ்லாத்துல வரணும், நான் முஸ்லீம் ஆகல இஸ்லாத்துல வரணும்னு கேட்கிறேன். எப்படி தொழணும்னு கேட்கணும், எப்படி தொழணும் இஸ்லாத்துல வந்துட்டான். அந்த பையன், நீ ஷாபியா ஹனபியான்னு கேட்டுக்காரங்க. அந்த பையன் சொன்னா, அப்படின்னா என்னன்னு தெரியாது. புதுசா இஸ்லாம் தெரியும், ஷாபியா ஹனபியான்னு தெரியல. நீ அக்கானு கூப்பிடுவியா வாப்பான்னு கூப்பிடுவியா? அவர் கேட்டார், நான் டேடின்னு கூப்பிடுவேன். என்ன சொல்லுவேன்? குளிக்காம அப்படியே நம்மள வந்து செய்தி சொன்னான். அப்ப அவன் சிரிப்பா இருந்தாலும் எவ்வளவு விவரம் கட்டதனம் பாருங்க. அடே ஒருத்தன் சொல்லணும்னு சொல்றான், நபி இப்படி சொல்றாரு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நபி இப்படி செஞ்சாரு, சப்ஜெக்ட் க்ளோஸ். நீ சாபியா ஹனபியா? நீ ஹம்பலியா மாலிக்கா? இது என்ன கேள்வி? குர்ஆன்ல காட்டு, ஹதீஸ்ல ஒரு இடத்த காட்டிரு. நாங்க சொல்ற ஒவ்வொன்றையும் காட்டுறோம். நான் ஒரு வசனம் சொல்றேன்னா அது குர்ஆன்ல இருக்கு. சலவாத்து சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் சலவாத்து சொல்லி தந்திருக்காங்க. மௌலூத் ஓதுங்கள் இல்ல, எங்க மௌலூத் காட்டிடு. இந்த மௌலூத் என்பது வெறும் பாடல்கள் தான். எத்தனையோ நல்ல பாடல்களும் கெட்ட பாடல்களும் இருப்பது போல, நல்ல கருத்துள்ள பாடல்களும் கருத்து மோசமான பாடல்களும் இருப்பது போல மௌலூத் அப்படித்தான் ஆரம்பிப்பான். மூலாய சல்லி வசல் நிந்தாய் மன்னபதா ஆலா ஹபிபி கஹை வில் ஹல்கி குல்லிஹிமி ஆமின் தரக்கூரோஜி ராணிம் பிதி சலமி மசஜ்த தம் அஞ்சரா மின் முகுலத்தின் பிதமி. எங்கள் இறைவா, சல்லி நீ அருள் செய்வாயாக,
நீ சாந்தியை கொடுப்பாயாக, தாய்மன் அபதா, என்றென்றும் உன் அருளையும் உன் சாந்தியையும் தந்து கொண்டே இரு. யாருக்கு? அலா ஹபீபிக்க, உன்னுடைய நேசர் இந்த நபியின் மீது நீ அருள் செய்வாயாக. அல்லாஹ் ஹாலிக்குனா அழகா தான் ஆரம்பிக்கா. அல்லாஹு ஹாலிக்குனா, அல்லாஹு ராஸிக்குனா, அழகா ஆரம்பிக்கிறாங்க. இதனை யாருக்கெல்லாம் சொல்றேன், எல்லா பாட்டிலையும் வரும்ட்டு. இப்போல பாடலாம் நமக்கு தெரியல, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னு சொன்னா எந்த பாட்டுலனாலும் எடுக்கலாம். சார், ஏற்கனவே ஒரு பாட்டு கூட வந்தேன், நம்ம ஒரு பாட்டு ரொம்ப நாள் அந்த பாட்டு வந்து ஞாபகம் இல்லை. மௌலாய சல்லி வசல் சல்லி வசல் லிம்தாயி மன்னபதா மன்னபதா அலா ஹபீபிக ஹை பிபிக ஹை வில் ஹல்கி குல்லிஹிமி குல்லிஹிமி நாரடி நீங்க ரெடியா அப்படின்னு ஒரு பாட்டு விட்டான். ஏறினாலும் இந்த மாதிரி இந்த மோழுது ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் பாட்டுலாம் கவனிச்சு படிப்போம். ஆரம்பத்தில் சூப்பராக எடுப்பாங்க, நல்லா இருக்கும். முதல் அடி எப்பவுமே பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது, அப்புறம் தான் சாராயம் பண்ணிக்கிறி மூத்திர எல்லாத்தையும் குடிக்கிறது. வேற அதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. அதுக்கடுத்து என்னுடைய வாழ்க்கை சுருங்கி விட்டது என்றான், என்னுடைய வாழ்க்கை சுருங்கி விட்டது, இதோ உங்கள் வாசலுக்கு வந்து விட்டேன். தர்கா வாசல் போறான்ல, நீ எங்கே 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 ஷஹுல் மீரானே வாசல் தேடி வந்தா சொல்றான். ஃபஜீது ஹாதல் பாப், உன் வாசலுக்கு வந்து விட்டேன், கபிலுல் ஆதாப், வாசலை முத்தமிடுகிறேன். இந்த கவிதை போல இப்படி தான் சொல்லுவான். அண்ணன் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது, அந்த ஆவலினால் காதலினால் இதயம் வாடுது அப்படின்னு ஒரு பாட்டு படித்தான். நல்ல பாட்டு அது. கஸ்தூரி மனம் கமலும் தங்கள் மேனியை கண்ணில் பருகுகின்ற எண்ணத்திலே மனம் இயங்குது. கஸ்தூரி மனம் கமலும் தங்கள் மேனியை கண்ணில் பருகுகின்ற எண்ணத்திலே மனம் இயங்குது. அதான் ரசூலா பார்க்கணும் ஆசையா இருக்குதா? அது எல்லாருக்கும் ரசூலா பார்க்க ஆசை இருக்காதா? எல்லாருக்குமே இருக்கும். புஷ்பங்களின் மகரந்தமா மதின புழுதியில் மதினாவை சொல்றாங்க. பிறகு அதுக்கப்புறம் கிறுக்கனாக்கலாம். நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல இருக்குது, பாருங்க முழுக்க முழுக்க அத்தர் மனம் மனம் அசுத்தம் கிடையாது. முழுக்க முழுக்க மனமான நபிமொழி, அது நல்லது கெட்டது கிடையாது இல்லைங்க. குர்ஆன்ல நல்லது கெட்டதுனா இருக்கு, எதை படித்தாலும் நன்மை. குர்ஆன்ல எந்த விஷயத்தை படித்தாலும் நன்மை, நபிகள் காட்டிய எந்த வழி நடந்தாலும் நன்மை. வேறு எவனுடைய வழிமுறையா இருந்தாலும் சரி, எவனுடைய வழியா இருந்தாலும் சரிங்க, உலக விஷயத்த யார் சொல்லனாலும் கேட்டு போ, தப்பு இல்லை. உங்க அம்மா சொல்ல கேளு, அத்தா சொல்ல கேளு, ஜமாத் சொல்ல கேளு, கவர்மெண்ட் சொல்ல கேளு, அது உலக விஷயமாக இருக்க வேண்டும். கேட்டு பைக் ஓட்டுறது யாருனாலும் முன்மாதிரியா வச்சுக்க, சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னா ஓட்டு போ. மார்க்க விஷயமாக இருந்தால் உங்க இஷ்டப்படி இருக்க முடியாது. அது பிஸ்மில்லான பிஸ்மில்லாவா தான் இருக்கும். ஏன் மறுமையில் எது கேள்வியாக வருமோ அது மார்க்க விஷயம், பிஸ்மில்லா கேள்வியாக வரும். நீ பைக் ஓட்ட ஆரம்பிக்கும் பொழுது சுபஹான அல்லதி சஹல்லனா ஹாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரயாண துஆ சுபஹான அல்லதி சஹல்லனா ஹாதா ஓதனியா நல்லா கேட்பான். பைக் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டின நோ கொஸ்டின் அப்படி வராது. எந்த கம்பெனி பைக் வாங்கின நோ கொஸ்டின் இஷ்டம், எத்தனை கிலோமீட்டர் போய்க்க. அதே மாதிரி சாப்பாடு, பிரியாணி சாப்பிட்டியா, புரோட்டா சாப்பிட்டியா, இட்லி சாப்பிட்டியா, உன் இஷ்டம். பிஸ்மில்லா சொன்னியா, புரோட்டாக்கும் பிஸ்மில்லா தான், பிரியாணிக்கும் பிஸ்மில்லா தான், இட்லிக்கும் பிஸ்மில்லா தான், காலி ரோட்டிக்கும் பிஸ்மில்லா தான். ஏன் அது மார்க்கம்? மார்க்கத்தை உன் இஷ்டப்படி வச்சுக்கலாத, உன் இஷ்டப்படி மட்டும் இல்லை, வேறு எவன் இஷ்டமும் கிடையாது.
என்ன பெத்த அப்பறம் இருந்தாலும் ஒத்துக்கூடாது. உலகமே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் மார்க்க விஷயத்தை. மார்க்க விஷயம் இல்லையா கவர்மெண்ட் சொல்ல நம்ம கேட்கத்தான் செய்வோம், அத்தா சொல்ல கேட்கத்தான் செய்வோம். அம்மா இவன் கவர்மெண்ட் சொல்ல கேட்காமல இருக்கோம். பைக்கில் போறீங்க, பிஸ்மில்லா சொல்லாதேன்னு ஒரு போலீஸ் சொல்றாரு. வேலை பதில் போய் பைக்கில் போகும்போது உண்மை டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டாரு. அதெல்லாம் உண்மையில் நான் போயிட்டு தான் இருப்பேன், ஹரிசில் இல்லைன்னு போக முடியுமா? புரியுது, அது மார்க்கம் இல்லை உலகம், அது கவர்மெண்ட் ரூலு. உண்மையில் போகக்கூடாது, ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது, கவர்மெண்ட் ரூலு. பிஸ்மில்லா சொல்லக்கூடாது, அதில் எவனும் தலையிட முடியாது. கவர்மெண்ட்டும் தலையிட முடியாது, பெற்றவன் தலையிட முடியாது, எவ்வளோ பெரிய ஷேக்கும் தலையிட முடியாது. அப்புறம் என்ன இமாம், அப்புறம் என்ன அஜத்து, அப்புறம் என்ன ஷேக், நபியே தலையிட முடியாது சொல்ல போனா. ஏன் நபி அல்லாஹ் என்ன சொல்றான், அம்மா என்கோ அல்லாஹ், அவர் சொல்லக்கூடிய சட்டம் அவர் சொன்ன சட்டம் அல்ல. அல்லாஹ் நபி தலையிட முடியாது என்ன அர்த்தம், நபி இஷ்டத்தில் சொல்லலங்கிறா. அவர் சொல்லக்கூடிய சட்டம் அவர் சுயமாக சொன்ன சட்டம் அல்ல. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு போலீஸ் ஒரு சட்டம் சொல்லுது, காவல்துறை அவங்க சட்டம், அது கவர்மெண்ட் அரசு போட்ட சட்டத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி நபி ஒன்று சொல்கிறாருன்னா அவர் சட்டம் அல்ல, அல்லாஹ் சொன்ன சட்டம் அப்படிங்கிறார். இந்த நபியின் சொல்லை ஒருவன் கேட்டு விட்டால் நபி சொல்ல கேட்டேன்னு அர்த்தம் இல்லடா, அல்லாஹ் சொல்ல நீ கேட்டிருக்க. ஏன் நபி சுயமாக சொன்னால் என்ன கதிங்கிறான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை பாருங்க, இந்த ஒரு வசனம் போதும். எந்த அஜர்த்தி, எந்த ஷேக், எந்த அவுலியா, எந்த கபரு எவனா இருந்தால் அல்லாஹ் பின்னி படல எடுத்துவான். இந்த ஒரு வசனம் போதும். வலவு தக்கவல் அலைனா பாலல்ல காவில் அவருடைய நாடி நரம்பை வெட்டுவேன் அப்படிங்கிறான். தரிச்சுன்னு வந்து எப்பேற்பட்ட வார்த்தைகள் இஷ்டப்படி சொல்வார்களா சொல்ல மாட்டாங்கன்னு அல்ல சொல்ற அமையா இது. ஆனா ஏன் தூதரையே வெட்டி போட மத்தாலும் எம்மாத்திரம் அர்த்தம். அப்படி செய்தால் உலகத்திலேயே இரு மடங்கு வேதனை அனுபவிப்பார். அவர் விட மாட்டேன் மறுமை இரண்டு மடங்கு உலகத்துல கொடுத்து விட மாட்டான். அல்ல மறுமை யாருக்கு? ரசூலுல்லாஹி. ஒத்துக்கிட்டு பயங்கரமான வசனம் அது. அவர் இதையெல்லாம் இந்த பயங்கரத்தை விளங்கிதான் சஹாபாக்கள் ரசூலாட்ட போறாங்க. யார் ரசூலல்லா, உங்கள் மீது சலவாத்து சொல்லணுங்கிறது இஸ்லாம். அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பது இஸ்லாம். எப்படி சொல்ல வேண்டும் என்பது நாங்களா ஏற்றிட முடியாது, நீங்க சொல்லித்தாங்க. சஹாபாக்கள் ரசூலாட்ட போய் கேட்கிறாங்க, அல்லிம் நான் யார் சொல்லல கற்றுத்தாருங்க. அப்பதான் ரசூலா சொல்லிக் கொடுக்காங்க, நீங்க சாதாரண சலவாத்து சொல்லிட்டு தெரியுறீங்க, இதுல இவ்வளவு வரலாற்று நிகழ்ச்சி இருக்கு. ரசூலா சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்படி சொல்லுங்கங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சலவாத்து கூட நாம இயற்ற முடியாத, நாம நல்லது முடிவெடுக்க முடியாத, நபியால் முடிவெடுக்க முடியலையே. அல்லாஹ் சொன்னதைத்தானே சொல்கிறார், இதைத்தானே நாங்க கேட்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லிட்டானா, மௌலூத ஓதுங்கன்னு சொல்ல. யார சொல்லலா, எப்படி மௌலூத ஓத வேண்டும் கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா? மௌலூத என்பது ஒரு பாட்டு கச்சேரி. சொல்ல போனால் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் முகலாய மன்னர் காலத்தில் சில பைத்தியக்காரன் எழுதிய பாடல்கள் தான் மௌலூத். ரசூலுல்லாஹ் காலத்திலும் சரி, இவர்கள் பெருசா சொல்றாரு முஹியத்தீன், அவருக்கும் மௌலூத்னா என்னன்னு தெரியாது.
ஷாபீமா மனபீமா தெரியாது. இவன் பெருசா பெருசா வச்சு தலையில் தூக்கி ஆடுறானே மதுகப்பு, அதுலயே போலந்துருக்கா? அதுல இருந்தாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ரசூலுல்லாஹி சொல்லணும், நீ எதை பெரிதாக நினைக்கிறாயோ அதில் கூட கிடையாது. மௌத்திகத்திலும் மட்டும் பின்னாலே பின்னாலே ஒரு மலையாளி எழுதிய, ஒரு மலையாள கவிஞன் எழுதிய பாட்டு தான் ஓடுது. இதை போய் என் வணக்கம் செய்ய, இதை போய் என் இபாதத்தில் செய்ய, புராண ஓதுவேன் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை சொல்லு அல்ஹம்து ஓது, ஒன்றும் வார்த்தை இல்லையா அல்ஹம்து ஓது போதும். சுபான் அல்லாஹ் சொல்லு 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹ் அக்பர் 33, ரசூலுல்லாஹ் சொல்றாரு அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணா அவங்க ரசூலாட்ட வர்றாங்க பாப்பாட்ட அத்தாட்ட, எதுக்கு? கவர்மெண்ட்ல நிறைய பணம் குவிஞ்சிருச்சு, தங்களுக்கு ஒரு உதவி வேண்டும் என்று கேட்டு வருகிறார் ஃபாத்திமா. அப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்ல, ஆயிஷாட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு, கவர்மெண்ட் காசு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்தோடனே ஆயிஷா செய்தியை சொல்றாங்க, உடனே இரவோடு இரவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க. ஏமா கவர்மெண்ட் பைத்துல் மால் சொத்து, கவர்மெண்ட் காசு இருக்க, அது ஏதோ உதவி கேட்டு வந்தியாம, கேட்டு வந்து தப்பா கிடையாது. ஏன் ரசூல்லா போர்க்களத்தில் கலந்துருக்காங்க, அலி கலந்துருக்காங்க, ஃபாத்திமா கலந்துருக்காங்க, அதுக்காக கேட்கலாம்லங்க. நானும் கலந்தேன், எனக்கு அந்த உதவி தாங்கலாம், கேட்பதற்கு உரிமை இருக்கு. ஆனாலும் ரசூல்லா சொல்றாங்க, அதான் அதுலுக்குமா ஹைரிமிம்மா சல்துமானி, அதை விட உயர்ந்ததை உங்களுக்கு சொல்லவா? இதை விட, காசை விட, பொருளாதாரத்தை விட, கவர்மெண்ட் இருந்து உதவி கேட்டிய அதை விட பெஸ்டா ஒண்ணு சொல்லட்டா? என்ன சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், 33 சொல்லு சந்தோஷமா இருக்க. இப்படி ரசூல்லா வந்து கன்ஃபார்ம் சொன்னதுக்கே விட்டு நான் செய்ய மாட்டேங்கிறான். ரசூல்லா சொல்லவே இல்லை, எவனோ ஒருத்தன் சொல்லும் ஒழுது போயிட்டு. இன்னைக்கு நம்மள்ட்ட நம்ம கொண்டாடி சொன்னா ஒத்துக்க மாட்டோம். நம்ம கொண்டாடி, நீங்க கொண்டாடி சொல்லி பாருங்க, சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஏதாவது கேட்டா இதை சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. உங்க மகளை கல்யாணம் முடிச்சாச்சு, உதாரணத்துக்கு கல்யாணம் முடிச்சு தலைப்பெரு நாளைக்கு வருவாங்கல்ல, தலத்தீவாளி மாதிரி தலைப்பெரு நாளைக்கு வாங்க, அந்த மருமகன் அந்த ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாலும் சொல்லிட்டு வச்சுக்குவோம். உங்க மகள் வருது உங்க வீட்டுக்கு, அத்தா பெண்ணாலாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த பைக் என்னாச்சுன்னு கேட்குது, பெண்ணாளி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிருப்பீங்க, வரச்சனையா? கேடு கட்ட ஒரு பழக்கம் இந்த வரச்சனைங்கிற. தன் வீடுகளில் இருக்கக்கூடிய பசுமாடு பெண்குட்டி போட்டால் சந்தோஷம், பொண்டாட்டி பொம்பளை பார்த்தா கேவலன்னு நினைக்க, மாட்டை விட கேவலமா போற சமாச்சாரம் வரச்சனை. அவ வீட்டுல எருவ மாடு பொம்பளை குட்டி போட்டா அலந்துடலாம், பெண்குட்டியில போட்டிருக்கா பொண்டாட்டி பொம்பளை போடணும், பொட்ட பிள்ளைகள் பெண்களே மதிக்கிறது இல்லை. பொம்பளைகளே என்ன சொல்றாங்கன்னா, நான் சிங்க குட்டியை பெற்றிருக்கேன். என்ன சிங்க குட்டி பெற்று முடிச்ச பிறகு சொல்லப்போனேரி அவளை கேடு கட்டது வரச்சனைங்கிறது. அப்ப அந்த மாதிரி உன் மகன் வந்து கேட்குது, அத்தாட்ட அத்தா அந்த பைக்கை அவன் மச்சான் கேட்கிறாரு, நீ உடனே சொல்லுங்க உன் மகள்கிட்டா பைக்கை விட சிறந்தது சொல்லட்டா அப்படின்னு சொல்லி பாருங்க, கார் வாங்கி தருவார் அவளுக்கு. இல்லம்மா அருந்தா 33 சுபகானல்லா சொல்லு, சொல்லுங்க உன் மகள்கிட்டா வேகமா நேரம் அம்மாட்ட போய், அம்மா அத்தா என்னாச்சு திடீர்னு இப்படி சொல்றாரு, அவருக்கு லூசு பிடிச்சிருச்சு, நான் பட்டுப்பட ஆட்டாலும் லாயெல்லாம் சொல்லுங்க, எனக்கு வாங்கி தரா உனக்கு அப்படி வந்துருங்க. சீரியஸா தெரியல, நம்மளுக்கு சிரிப்பா இருக்கு, என்னால் சுபஹான் அல்லாஹ்வுடைய வெயிட் நம்மளுக்கு தெரியல, அல்ஹம்துலில்லாஹ் வெயிட் தெரியல, அல்லாஹ் அக்பர் வெயிட் தெரியல, எங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வெயிட் தெரியுதாங்க யாருக்காது? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா 10 நன்மை, 10 நண்பர்கள் சொல்ல யாருக்கா எப்படி தெரியுதா? ஜும்மா தொழுகைக்கு யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை எப்படி தெரியல? ஏன் மறுமையில இம்மையில கொடுத்தாதுன்னு தெரியும். இம்மையில சொல்லி பாருங்க, யார் 33 சுபஹானல்லாஹ் சொல்றாங்களோ அவர்களுக்கு 33 கிராம் தங்கம் வெச்சந்தான் சொல்லுவாங்க.
இந்த பள்ளியாதுல போர்டு எழுதி போடுங்க, முதல் யார் முதல் ஜும்மா முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கப்படும் அப்படி எழுதி போடுங்க. இந்த ஜும்மாக்கு எந்திக்க மாட்டேங்க, அடுத்த வாரம் ஒட்டகம் வாங்கணும், ஒரு வாரம் காத்துருவோம், 50,000 ரூபாயில. அப்ப நன்மையின் பவரை மக்களுக்கு சொல்லப்படவில்லை, நன்மையின் பவர் தெரியல. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், வெளியாகும்போது சொல்லுங்க இஸ்லாம்ல உள்ளத விட்டு போட்டு இல்லாத குப்பை இஸ்லாம் ஆக்கி வச்சிருக்கோம். அதுக்காக தான் சத்தம் கொடுக்கணும். ஒரு காலத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாமல் குப்பையை நாங்கள் செய்தோம். அந்த குப்பையினுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை ஒரு சொர்க்கம் கிடைக்கணுங்கிற கதை நாங்கள் கத்திட்டோம். இந்த முஸ்லிமத்து மக்கள்கிட்ட விதைச்சிட்டோம், ஒரு காலத்தில் செஞ்சு விட்டோம். அதுக்கு பிராயச்சித்தமாக அது அயோக்கியத்தனம், அது அநியாயம். மக்களை சீர்கெடுப்பது, நரக படுகொலையில் தள்ளுவது என்பதை மக்கள் மத்தியில் சொல்றோம். உங்களுக்கு நீங்களும் சொர்க்கமாக போகணுங்கிற நன்னோக்கம் தானே, இது நரகம் போகணும் யாரும் நினைப்போமா? நாங்கள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம். அப்படி துவாக்கை செய்யும் பொழுது செய்யாத்தையும் நீங்களே நீங்களே எடுத்துக்கிட்டுங்க. ஒரு காலத்தில் தவறு செய்ய, ஒரு காலத்தில் தரகாக்காக 100 கணக்கில் கொடுத்துருக்கிய, போறதுக்காக 1000 கணக்கில் கொடுத்திய, திருந்தி மனம் வருந்து யாரெல்லாம் இனிமேல் அப்படி கொடுக்க மாட்டேன், நீ சொன்ன முறையும் உன் தூதர் சொன்ன வழியிலும் தான் செலவழிப்பேன்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் கடந்த காலத்தில் செய்தீர்கள செலவு அதையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றலாம். செலவுகளும் நன்மையாக மாற்றப்படும். அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.